குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை அருகே காமராஜர் சாலையில் முப்படை வீரர்கள் மற்றும் காவற்படையினரின் கண்கவர் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. 73வது குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே தமிழக ஆளுநர் தேசிய கொடியை ஏற்ற உள்ளார். இதையடுத்து முப்படைகள், காவல்துறை, கடலோர காவல்துறையின் அணிவகுப்பு உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதற்கான முதல் நாள் ஒத்திகை இன்று அதிகாலை தொடங்கியது. ஆளுநரும் முதலமைச்சரும் வருவது போலவும் அவர்களுக்கு மரியாதை செய்வது போலவும் ஒத்திகை நடந்தது. தமிழக அரசு உத்தரவின் பேரில் இந்த முறை தேசிய கீதம் இசைக்கப்படாமல் வாய்மொழியாக பாடப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முப்படையினர் அணிவகுப்பு ஒத்திகை மேற்கொண்டனர். ஆளுநர் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படை தலைவர்கள் மற்றும் காவல் உயரதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்து இருக்கிறார்கள். ஆளுநர் அவர்கள் தலைமையில் சிறைத்துறை படை பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். So much of patriotic fervor in the air. We have the AP band following the Tamil Nadu Special Police. கடலோர காவல் படை பிரிவினர் தேசிய மாணவர் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, துணை ராணுவம், கடலோர காவற்படை, தமிழக காவல்துறை மற்றும் தீயணைப்பு படை வீரர்களும் அணிவகுப்பு பயிற்சி மேற்கொண்டனர். காவல்துறையினரின் மோட்டார் சைக்கிள் சாகச ஒத்திகையும் நடைபெற்றது. வரும் 22 மற்றும் 24 ஆகிய தேதிகளிலும் காமராஜர் சாலையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.